Okay, welcome to all the students. Thank you, sir. Teacher. Yesterday we have seen the blossoming trees. And this tree is also one best example for cherry tree. Cherry tree. Okay, this is the cherry tree. You will have this name in your text in coming paragraphs. Okay, yesterday we have seen one meaning, revive. Revive means meendum uyir perudal. Thereda puthu uyir perudal. Meendum uyir perudal. And the revive, to bring back to life or consciousness. Okay. This is called withered trees. Withered trees. To become dry and die. காய்ந்து பட்டு போதல் பட்டு போகுதுனா மரம் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே 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 டுடே யூ ஹேவ் டு லேர்ன் ஒன் மோர் வேர்ட் ரிஜாய்சிங் 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 ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான் ஜாய் ஜாய் மீன்ஸ் ஹாப்பினஸ் அதே மீனிங் தான் இதுலேயும் வரும் ஹாப்பினஸ் ஆனால் இது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் The act or feeling of showing great happiness about something. எதையாவது பற்றி பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைதல் அதுதான் வந்து ரெஜாய்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு யாராவது ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதை எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் காட்டுவீங்க எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க என் செல்ஃபோனில் கேமராலாம் எடுக்கலாம் அது மாதிரி எல்லாருக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அதுதான் வந்து ரிஜாய்சிங் நமக்கு ஒரு செல்வம் கிடைச்சதுன்னா நம்ம அதை எல்லாத்தையும் போய் பகிர்ந்துக்கிறது அது இந்த மாதிரி இடத்துல சூட்டபிள் மீனிங்காக இருக்கும் ரிஜாய்சிங் ஓகே லெட் அஸ் டேக் திஸ் நைன்த் பேராகிராஃப் டுடே ஐ திங்க் திஸ் இஸ் நைன்த் பேராகிராஃப் A certain prince, certain has no meaning here. A prince means ஒரு இளவரசன் king அப்படின்னு சொல்லுவோம் கிங்கோடைய அடுத்த வாரிசு தான் வந்து பிரின்ஸ் சில நாடுகளில் அரசனுக்கே வந்து பிரின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த பேராகிராஃப்ல நம்ம அரசன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் A certain prince, ஒரு நாட்டு அரசன் Hearing of this, இதனை கேள்விப்பட்டவுடன் இதனை கேள்விப்பட்டதும் ஒரு நாட்டு அரசன் ஏதோ ஒரு நாடு certain prince hearing of this and thinking it might be strange thing இது உண்மையிலேயே மிகவும் வித்தியாசமான விஷயம் a strange thing strangeனா வித்தியாசமான A mighty strange thing. ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் மைட்டின்றதும் ஒரு அட்ஜெக்டிவ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரேஞ்ச் எ திங் எப்படிப்பட்ட திங் ஸ்ட்ரேஞ்ச் திங் மைட்டி ஸ்ட்ரேஞ்ச் திங் மேற்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ரொம்ப பெரிய விஷயம் சரியா விஷயம் பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் எ மைட்டி ஸ்ட்ரேஞ்ச் திங் Sent for the old fellow. ஆள் அனுப்புகிறான் இந்த ஓல்டு குட் ஓல்டு மேனை அழிச்சிட்டு வர்றதுக்கு வேற ஒரு ஆள் அனுப்புகிறான் ஆள் அனுப்புகிறானோ அல்லது தேர் இல்லை வண்டி ஏதோ அனுப்புகிறான் சென்ட் ஃபார் த ஓல்டு ஃபெல்லோ ஹூ ஷோடு ஹிஸ் பவர் பை காசிங் ஆல் த விதர்டு பிளம் அண்ட் செர்ரி ட்ரீஸ் to shoot out and put forth flowers. பெரிய சென்டென்சிங் தெரியுதா அங்கே போய் அவர் அவருடைய திறமையை வெளிப்படுத்துகிறார் த ஓல்டு ஃபெல்லோ ஹூ ஷோவுடு அதையெல்லாம் செஞ்சு காட்டுறார்
his power avarudaya aatralai velipaduthinar by causing na and seyalmurai paduthudal by causing all the withered plum and cherry trees cherry picture ungalku sathu mundi kaatna illaya adhu dhaan vandu cherry tree indha maari indha பூவே இல்லைன்னா இந்த மரம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் காஞ்சி போயிருக்கும் அதை வந்து பூக்க வைக்கிறான் ஓகே பை காசிங் ஆல் த பிளம் அண்ட் செர்ரி ட்ரீஸ் டு ஷூட் அவுட் அண்ட் புட் ஃபோர் ஃப்ளவர்ஸ் ஸோ த பிரின்ஸ் ஷூட் அவுட் இந்த வேர்டு பார்க்கணும் ட்ரீஸ் டு ஷூட் அவுட் ஷூட் அவுட்னா அது ஸ்ப்ரவுட்னு ஒரு வேர்டு பார்த்து பாருங்க ஸ்ப்ரவுட்னா துளிர்த்தல் அது மாதிரி இது ஷூட் அவுட் ஷூட்டு ரூட்டுன்னு சொல்லுவோம் ஒரு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூட் சிஸ்டம் அப்படின்னா வேர் தொகுதி ஷூட் சிஸ்டம் அப்படின்னா மண்ணுக்கு மேலே இருக்கிற தண்டு தொகுதி ஷூட் அவுட்டு தண்டுலேருந்து எது வெளியே வரும் இலை தான் வெளியில் வரும் அதை தான் ஷூட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் ஷூட் அவுட்னா துளிர்த்தல் நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஸ்ப்ரவுட்டிங் ஸ்ப்ரவுட்டிங்கிற ஒரு வேர்டு பார்த்துருக்கோம் and put for flowers and put for flowers அந்த துளிர்கள்ல இருந்து பூக்கள் வெளியே வந்தன put for flowers பூக்கள் வெளியே வந்தன பூக்கள் வெளியே வந்தன so the prince gave him பிரின்ஸ்ன்றது அரசர் gave him அவனுக்கு கொடுத்தார் என்ன கொடுத்தாரு a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing renda thare varudhu ungalku arasar na seiraru rich reward nalla periya periya reward அதாவது விலை உயர்ந்த ரிச் அப்படின்றதுக்கு நம்ம விலை உயர்ந்தன்னு வச்சுக்கணும் விலை உயர்ந்த ரிவார்டு பரிசு பொருட்கள் அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன இருக்கு பீசஸ் ஆஃப் சில்க்கு பட்டு துணிகள் இருக்கின்றன அண்ட் கிளாத் துணிகள் அண்ட் அதர் பிரசன்ஸ் மற்ற அன்பளிப்புகள் பிரசன்ட் அப்படின்றதுக்கு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம போச்சு presents and sent him home rejoicing avarai veettirku miga magizhchiyaga vali anuppinan anuppi veikkirathu sent theriyada send poga veikkirathu seriya idhula edha doubt iruka ungalku a certain prince hearing of this and thinking it a mighty strange thing sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers so the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing okay இதை நல்லா படி கற்றுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் படித்து எனக்கு வாய்ஸ் மெசேஜை அனுப்பி விடுங்க எல்லாம் விசாரணை பண்ணுறீங்க ஆனால் யாருமே செய்ய மாட்டுறீங்க இன்னைக்கு இந்த பத்தியை படித்து அனுப்பிவிடணும் ஸ்கூலில் ஒரு பத்தி கற்றுக் கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பத்தி கற்றுக் கொடுத்தேன் எதாவது தெரியாதது இருக்குதா சர்டைன் பிரின்ஸ் ஹியரிங் திங்கிங் மைட்டி ஸ்ட்ரேஞ்ச் திங் சென்ட் flowers nu padipom anada flowers so the prince gave him a rich reward of pieces
reward, word reward, piece, pieces of silk and cloth and other presents, presents and sent him home rejoicing. Okay. அடுத்து பத்தி பாப்பமா. As soon as the neighbors heard, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய மிக அன்பான பேட் ஓல்டு கப்புள், அவங்க தான் அவங்களுக்கு நெய்பர்ஸ். As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained. வீட்டில் மீந்து போய் கிடந்தது இல்லையா சாம்பல், அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. And having put them in a basket, திரும்ப அவங்க ஒரு கூடையில் கொட்டி வச்சுட்டாங்க. The wicked old man went out into the castle town. வெளியே போயிட்டான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அப்புறம் எங்கே போகிறான், into the castle town. Went outன்றது வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். Into castle town. Castle town என்னது, castle என்பது கோட்டை, கோட்டை நகரம். அப்போ அரசர்லாம் இருக்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து கோட்டை இருக்கும், அரசர்லாம் கோட்டையில் தான் இருப்பார். அப்போ அந்த கோட்டை நகரத்துக்கு இந்த wicked old man போனான். And gave out that he was the old man. அங்கே போய் சொல்கிறார், he was the old man who had the power of reviving dead trees. இவர் டெஸ்ட் பண்ணியே பார்க்கல, நேராக வந்துட்டார். Had the power of reviving. Reviving means மறுபடியும் உயிர்ப்பித்தல், புத்துயிர் கொடுத்தல். Reviving dead trees, இறந்த மரங்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடைய மனிதன் அப்படின்னு அவரே அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு தடவை அவர் சோதனை பண்ணி பார்க்கல. And causing them to flower, அந்த மரங்களை எல்லாம் பூக்க செய்வேன் என்று கூறினார். சரியா, இப்ப அவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் இப்ப அவர் செஞ்சிட்டாரு, ஆனா இவர் சோதனை பண்ணி பார்க்கல, அதான் பிரச்சனை. He had not, யார் ரெண்டு பேர் வெளில இருக்காங்களே, He had not wait long before he was called. ஆனா அவரை யாரும் கூப்பிடவே இல்லை. He had not wait பண்ணவே இல்ல. Wait long before he was called. அழைக்கப்படும் வரை அவர் காத்திருக்கவில்லை. Into the princess palace. அரசனுடைய அரண்மனைக்குள் அழைக்கப்படும் வரை அவர் காத்திருக்கவில்லை. And ordered to exhibit his power. அரசர் கூப்பிட்டு, நீ உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. ஆணையை, திறனை, ஆற்றலை வெளிப்படுத்த ஆணையும் கொடுக்கல, அரண்மனைக்கு வருமாறு அழைப்பும் விடுக்கலை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக அந்த இடத்துக்கு போயிட்டார். சரியா, திரும்ப வச்சிருப்பாரு. As soon as, உடனே. As soon as-னாக்கா உடனேயே. The neighbors heard this, they collected all the ashes. இதை கேள்விப்பட்ட உடனேயே, திஸ்னா அந்த நிகழ்ச்சி, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சாம்பலை தூவி மரங்களை உயிர் வர செய்து பூக்க செய்து அரசரிடமிருந்து பாதுகாப்பு, இது பரிசுகள், என்னது, பாராட்டுகள் எல்லாம் பெற்று வந்ததை கேள்விப்படுறாங்க. அதுதான் வந்து திஸ்ன்ற வேடந்தத்தில், heard of this. Heard of this, இதை கேள்விப்பட்டவுடன், they collected all the ashes that remained. Remainedனா மீந்து போய் கிடந்தது. And having put them in a basket, the wicked old man went out into the castle town. இங்க நிறைய preposition இருக்கும். Went out into the castle town. Went out into the castle town. வீட்டை விட்டு வெளியே போய் அந்த கேஸ்டல் நகரத்துக்கு உள்ளே நுழைந்தார்கள். அண்ட் கேவ் அவுட் தட்
He was the old man who had the power of reviving dead trees, இறந்த மரங்கள், and causing them to flower, அவற்றை பூக்கச் செய்பவன் அப்படின்னு அவர் அறிவிச்சுகிறார். He had not to wait long, காத்திருக்கவில்லை, before he was called into the prince palace, அரண்மனைக்கு அழைப்பு வரவில்லை, and ordered to exhibit his power, அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஆணையும் கிடைக்கவில்லை. சரியா? இதெல்லாம் இந்த பத்திரிகை. இதுல ஏதாவது தெரியாத வார்த்தை இருக்கா? நெய்பர்ஸ், கலெக்டட், ஆஷஸ், ரிமைண்ட், டிக்கர்டு, எல்லாம் தெரியுது. கேஸ்டல், இதுதான் புது வேர்டு. கேஸ்டல், கேஸ்டல்னா கோட்டை அப்படி சொல்லுவோம். செஸ் விளையாடுவீங்களா நீங்க? செஸ்ல வந்து கேஸ்டலிங் அப்படின்னு ஒரு மூவ் இருக்கும், அது ராஜாவையும் நீங்க யானைன்னு சொல்லுவீங்க பாருங்க, டவர், அதையும் மூவ் பண்ணி வைக்கிறது, அதுதான் கேஸ்டலிங் அப்படின்னு செய்வோம். அதாவது கோட்டை கட்டுதல் அப்படின்னு பேர். அது கேஸ்டல் அப்படின்னா கோட்டை, கேஸ்டல் டவுன், கோட்டை நகரம். இப்ப செஞ்சி கோட்டை நம்ம எல்லாம் போயிருப்போம். செஞ்சி கோட்டை வாஸ் ஏ கேஸ்டல் டவுன், அது ஒரு கோட்டை நகரம். டெல்லி, டெல்லியில ரெட் ஃபோர்ட் இருக்கு, அது ஒரு கோட்டை, அதனால அது ஒரு கேஸ்டல் டவுன். அண்ட் கேவ் அவுட் தட் ஹீ வாஸ் த ஓல்டு மேன் ஹூ ஹேட் த பவர் ஆஃப் ரிவைவிங், ரிவைவிங் புத்துயிர் ஊட்டுதல், டெட் ட்ரீஸ் காசிங் உருவாக்குதல், மாற்றுதல், அதெல்லாம் காசிங். ஹீ ஹேட் நாட் டு வெயிட் பிஃபோர் ஹீ வாஸ் கால்ட் இன் டு பிரின்சஸ் பேலன்ஸ் அண்ட் ஆர்டர்டு ஆர்டர் ஆர்டர் டு எக்ஸிபிட் ஹிஸ் பவர். ஓகே, இதான் வந்து இன்றைய பாடம். இன்றைய பாடத்தில் நம்ம படித்தது நீங்கள் திரும்ப ஒரு படித்து பாருங்கள், ரீட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த பயிற்சிக்கு ரெடி ஆகிட்டோம். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோவிங் லைன்ஸ். இதில் இதை யார் சொன்னாங்க அல்லது இது யாரை குறிக்கும், சரியா, அதை நாம் எழுதணும். தே கேதர்டு த ட்ரெஷர், தே கேதர்டு த ட்ரெஷர். இந்த பாடத்தில் யார் ட்ரெஷரை கேதர் பண்ணது, புதையில யார் எடுத்தது? ஓகே, த குட் ஓல்டு கப்புள், நல்ல வயதான முதியவர்கள், அது அவங்களை என்ன சொல்றது, கணவன் மனைவி, கப்புள், கப்புள்னா கணவன் மனைவி, நல்ல வயதான கணவன் மனைவிகள், அவங்க தான் வந்து கேதர்டு த ட்ரெஷர். அப்போ கேதர் ட்ரெஷர் அப்படின்னா குட் ஓல்டு கப்புள் அப்படின்னு அனுப்பி வச்சுங்க. அடுத்தது டூ, த ஃபைன் ட்ரீ, த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ ஆம் பரீடு, பரீடு, டு பி கட் டவுன் அண்டு மேடு இன்டு எ மார்ட்டர். அப்போ நான் புதைக்கப்பட்டுள்ள பைன் மரம் வெட்டப்பட்டு அதிலிருந்து உரல் செய்யப்பட வேண்டும். இதை யார் சொல்லியிருப்பாங்க? யார் பைன் மரத்தடியில் புதைக்கப்பட்டாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் த டாக், நாய் தான் அதை வந்து சொன்னது. யாரா ரெண்டு பேர் வெயிட்டிங்க? தேவரசி, ஹரிணி, ரெண்டு பேர் உள்ள வர முடியாம கஷ்டப்படுறாங்க. ஓகே, மூணாவது பேர், தே டக் அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் ஏ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல். அவர்கள் தோண்டினார்கள், அண்ட் ஃபவுண்ட் கண்டார்கள், நத்திங் எதையும் பார்க்கலவங்க, பட் ஏ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் குப்பை, நாஸ்டி ஆஃபல் நாத்தம் அடிக்கிற மாதிரி குப்பை, அதை தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ இது யாரு, இந்த வேலை செஞ்சது யாரு? ஓகே, த விக்கர்ட் கப்புள், த விக்கர்ட் கப்புள், பொறாமை பிடிச்சவங்க, கெட்டவங்க, அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு பயனை அடைஞ்சாங்க. ஓகே, ஃபோர்,
He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. இது நம்ம கடைசியா பார்த்த பத்தியில வருது. அவர் வெயிட் பண்ணவே இல்லை, அவர் யாரும் அரண்மனைக்கு கூப்பிடவும் இல்லை, அவர் திறமையை வெளிப்படுத்த சொல்லி ஆணையிடவும் இல்லை. அப்ப இதுல ஹீன்றது யாரை குறிக்கும்? அதுவும் வந்து த விக்கட் ஓல்டுமேன், கெட்ட வயதான மனிதர். ஓகே, அடுத்த ஒரு இது பார்ப்பீங்க. இத சொன்னது யாரு? கரெக்ட், உங்க எல்லாருக்குமே தெரியும், அது த டாக், நாய் தான் அந்த மாதிரி குலைக்கும். சரியா? இப்ப இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. யூ மஸ்ட் டூ ஆல் த எக்ஸசைசஸ், யூ மஸ்ட் டூ ஆல் த எக்ஸசைசஸ். அடுத்த ஒரு பயிற்சி இருக்கு. Based on the understanding of the story, choose the right answers from the given options. அப்ப கீழே வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதுல எது சரியோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். The old farmer and his wife loved the dog. அவர்கள் அந்த நாயை நேசித்தார்கள். சரியா? இப்ப மூணு காரணம். Because it helped them in their day-to-day work. அவர்களுடைய அன்றாட வேலையில் அது உதவி செய்தது. Next, as if it was their own baby. அதை அவர்களுடைய குழந்தையை போல் பார்த்து கொண்டார்கள். As they were kind to all living beings. அவர்கள் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்தினார்கள். ஓகே, இந்த மூணுல எது பதிலா இருக்கும்? The old farmer and his wife loved the dog. அவங்க நாயை நேசித்ததற்கு என்ன காரணம்? Answer A or B or C. எதை சொல்லலாம்? Option C sir. Option C, very good. சரியானது. Option C தான் அது சரியானது. ஏன்னா அவங்க இயல்பாவே ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாரையுமே நேசித்தாங்க, அதே மாதிரி தான் அந்த நாயையும் அவங்க நேசித்தாங்க. சரியா? வெரி குட். ஆனா இதே மாதிரி நீங்களே படிச்சு நீங்களே புரிஞ்சுக்கணும். நான் எல்லாம் சொன்ன பிறகு நீங்க சொல்லக்கூடாது. Two, when the old couple became rich, they இப்போ எது ஆன்சரா இருக்கும்? Gave the dog better food, invited their greedy neighbors. Invited their greedy neighbors to a feast. விருந்துக்கு அழைத்தார்கள். Lived a comfortable life and were generous towards their poor neighbors. இந்த மூணுல எதை நம்ம ஆன்சரா சொல்லலாம்? நாய்க்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டு பேராசை பிடிச்சவங்கள கூப்பிட்டு விருந்து வச்சாங்க, அவங்களும் வசதியா வாழ்ந்தாங்க, ஏழைகளுக்கும் உதவி செஞ்சாங்க. மூணுல எது ஆன்சரு? சி சார். இதுக்கும் சி தான் ஆன்சர். ஒன் செகண்ட், சி. ஓகே, லெட் அஸ் கோ மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். சி. ஓகே, த கிரீடி கப்பிள் பாரோடு த மார்ட்டர் டு மேக். பேராசை பிடித்த கணவன் மனைவி உரலை கடனாக பெற்றார்கள். எதற்கு? ரிச் பேஸ்ட்ரி அண்ட் பீன் சாஸ். அவங்க ஏதோ ஒரு ஜூஸ் செய்யறதுக்காக வாங்கினாங்க. சாஸ் தெரியுதா? ஏதோ ஒரு ஜூஸ் செய்யறதுக்காக வாங்கினாங்க. மேஜிக் ஆஷ் டு வின் ரிவார்ட்ஸ்.
ஒரு மந்திர சாம்பல் தெரியுதா, அதை உருவாக்குறதுக்காக அவங்க அதை வாங்கிட்டு வந்தாங்க. எ பைல் ஆஃப் கோல்டு, நிறைய தங்கத்தை உருவாக்குறதுக்காக அதை வாங்கிட்டு வந்தாங்க. இதுல எது ஆன்சரா இருக்கும்? ரிச் பேஸ்ட்ரி ஏ இஸ் நாட் த ஆன்சர். மேஜிக் ஆஷ் இஸ் நாட் த ஆன்சர். ஒன்ஸ் அகைன், சி இஸ் த ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். பைல் ஆஃப் கோல்டு, நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க போய் அதை கடன் வாங்கிட்டு வந்தாங்க. அது முடியாத போது தானே அவங்க எரிச்சு சாம்பிள் ஆகிட்டாங்க, புரியுதா? அதன் பிறகு அது மேஜிக் ஆஷா மாறிடுச்சு. ஆனா அவங்க அது மாதிரி செய்யணும்னு நினைச்சு செய்யல, அது வந்து அதன் பிறகு நடந்தது. ஓகே, ஆன்சர் நம்ம இது இன்னைக்கு பார்த்தோம். ஓகே, இதில் வந்து ஒரு நாய் பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்கும் பாரு. சரி, நம்ம மீதி பாடத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங்.